வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டொமக்கோட அனாட்டமி பார்க்கலாம். ஸோ ஸ்டொமக் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஸ்டொமக். ஸோ ஸ்டொமக்கோட இன்னொரு நேம் என்ன பார்த்தோம்னா கேஸ்டர் ஆர் வெண்டர். ஸ்டொமக் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த கேஸ்டர் ஆர் வெண்டர். இட் இஸ் அ மஸ்குலர் பேக் ஃபார்மிங் த வைடஸ்ட் அண்ட் மோஸ்ட் டிஸ்டன்சபிள் பார்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் டியூப். ஸோ இருக்கிற டைஜஸ்டிவ் டியூப்லேயே தட் இஸ் ஃப்ரம் த மவுத் டு ஆனஸ். ஸோ இந்த ஜேடி ட்ராக்லேயே இந்த மோஸ்ட் டிஸ்டன்ட் ஆகிறது, அதாவது நல்ல விரியக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஸ்டொமக் தான். இட் இஸ் எ மஸ்குலர், மசில்னால மேடாக இருக்கக்கூடிய ஒரு பேக். இட் இஸ் அ மஸ்குலர் பேக் ஃபார்மிங் த வைடஸ்ட் அண்ட் மோஸ்ட் டிஸ்டன்சபிள் பார்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் டியூப். இட் இஸ் கனெக்டட் அபோவ் த லோவர் எண்ட் ஆஃப் த ஈசோஃபேகஸ் அண்ட் பிலோ டு த டியோடினம். ஸோ இதா ஸ்டமக்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பார்ட் ஆஃப் யர் காலிங் இட் இஸ் ஈசோஃபேகஸ். ஸோ தர் இட் இஸ் கனெக்டட் அபோவ் டு த ஈசோஃபேகஸ் பிலோ டு த டியோடினம். ஸோ இது கீழே வந்து டியோடினம், ஸோ மேலே வந்து ஈசோஃபேகஸ். ஸோ இட் இஸ் கனெக்டட் அபோவ் டு த லோவர் எண்ட் ஆஃப் த ஈசோஃபேகஸ் அண்ட் பிலோ டு த டியோடினம். இட் ஆக்ஸ் அஸ் அ ரிசர்வியர் ஆஃப் ஃபுட் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன். ஸோ ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதே மாதிரி டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரொடக்ஷன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேஸ்ட்ரோ வெண்டர். இட் இஸ் அ மஸ்குலர் பேக் அண்ட் ஃபார்மிங் த வைடஸ்ட் அண்ட் மோஸ்ட் டிஸ்டன்சபிள் பார்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் டியூப். இட் இஸ் கனெக்டட் அபோவ் டு த லோவர் எண்ட் ஆஃப் த ஈசோஃபேகஸ் அண்ட் பிலோ டு த டியோடினம். இட் ஆக்ஸ் அஸ் அ ரிசர்வியர் ஆஃப் ஃபுட் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன். கம்மிங் டு த லொக்கேஷன் ஆஃப் த ஸ்டொமக். ஸ்டொமக்கோட லொக்கேஷன் பார்த்தோம்னா இது வந்து கொஞ்சம் ஆப்ளிகா லையாக இருக்குது. இந்த அப்பர் அண்ட் லெஃப்ட் பார்ட் ஆஃப் த அப்டமன். ஸோ அப்பர் அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் த அப்டமனில் தான் இது லையாக இருக்குது. எப்பிகேஸ்டிக் அம்பிளிக்கல் அண்ட் லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரிக் ரீஜனை இது ஆக்குப்பை பண்ணுது. ஸோ யூ கேன் சி திஸ் டயக்ராம். இந்த டயக்ராம் பார்க்குறப்போ ரைட் ஹைப்போகாண்ட்ரியம் எப்பிகேஸ்டியம், லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியம். ரைட் லம்பர் அம்பிளிக்கல், லெஃப்ட் லம்பர். ஸோ இந்த எப்பிகேஸ்டிக் ரீஜன், இந்த லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியாக் ரீஜன் அண்ட் த அம்பிளிக்கல் ரீஜன், இந்த மூணு ரீஜனை தான் இது மெயினாக வந்து ஆக்குப்பை பண்ணுது. அண்ட் இட் லைஸ் அண்டர் த லெஃப்ட் காஸ்டல் மார்ஜின் அண்ட் அண்ட் த ரிப்ஸ் தட் யூ கேன் சி இன் திஸ் டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் பார்க்குறப்போ லெஃப்ட் காஸ்டல் மார்ஜின், ஸோ திஸ் இஸ் த லெஃப்ட் காஸ்டல் மார்ஜின். இந்த லெஃப்ட் காஸ்டல் மார்ஜினும் அண்டர் த ரிப்ஸும் தான் இந்த ஸ்டமக் வந்து லை ஆகிருக்கு. நவ் கம்மிங் டு த ஷேப் அண்ட் பொசிஷன். ஷேப் அண்ட் பொசிஷன் பார்க்குறப்போ ஷேப் டிபெண்ட்ஸ் அப்போன் த டோன் ஆஃப் த மசில். ஸோ இட் இஸ் அ மேடப் ஆஃப் மசில் இல்லையா. ஸோ மசிலோட அந்த பர்டிகுலர் பர்சனோட மசிலோட டோன் பொறுத்து தான் வந்து இந்த ஷேப் இருக்கும். ஆனால் நார்மலாக ஒரு நல்ல ஆக்டிவாக இட் இஸ் ஸ்டீனிக்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பர்சனை. ஸோ ஸ்டீனிக் பர்சனுக்கு சம்வாட் கொஞ்சம் ஜே ஷேப்பில் இருக்கும். ஆனால் ரொம்ப தின்னாக டாலாக இருக்குது, இன்ஆக்டிவாக இருக்கிறாங்க, நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாத பர்சனாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜே ஷேப்பில் தான் இருக்கும். தென் நல்ல ப்ராடாகவும் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு அப்படின்னா ஸ்டமக் வந்து நல்லா ஹொரிசாண்டலாக லையாக இருக்கும். நவ் கம்மிங் டு த சைஸ் அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்டமக். இது வந்து மோஸ்ட் டிஸ்டன்சபிள் ஆர்கன். மோஸ்ட் டிஸ்டன்சபிள் ஆர்கன்னா நல்ல விரியக்கூடிய ஒரு ஆர்கன். இது வந்து 25 சென்டிமீட்டர் லாங். இதோட கெப்பாசிட்டி பார்க்குறப்போ 30 ml வந்து பர்த்தில் குழந்தைங்க அட் பர்த் இட் இஸ் 30 ml. அட் புபர்ட்டி அட் ஏஜ் ஆஃப் டீனேஜ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறப்ப இட் பிகம்ஸ் 1 liter அண்ட் 1.5 to 2 liters ஆர் மோர் இன் அடல்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரொடக்ஷன், லொக்கேஷன், சைஸ், ஷேப் அண்ட் பொசிஷன் அண்ட் சைஸ் அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்டமக். நவ் கம்மிங் டு த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர். எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்னு பார்க்குறப்போ இதில் வந்து 2 orifice, 2 curvature, 2 part, 2 surface இருக்குது. 2 orifice, ஆரிஃபைஸ்னால் ஓப்பனிங்னு அர்த்தம். 2 opening இருக்குது, 2 curvatures இருக்குது, 2 part இருக்குது, 2 surface இருக்குது. ஸோ இது வந்து ஈசோஃபேகஸ், ஓகேவா. ஸோ ஈசோஃபேகஸ் வருது, ஸ்டொமக் வருது, ஸ்டொமக்கு கீழே டியோடினம், ஓகேவா. ஈசோஃபேகஸ் தென் ஸ்டொமக் தென் டியோடினம் போதா. இந்த ஈசோஃபேகஸையும் இந்த ஸ்டொமக்கையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஓப்பனிங் பேர் தான் வந்து கார்டியாக் ஓப்பனிங். திஸ் இஸ் த கார்டியாக் ஓப்பனிங். இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ஓப்பனிங் பேர் தான் வந்து கார்டியாக் ஓப்பனிங், ஓகேவா. தென் ஸ்டொமக்குக்கும் டியோடினத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஓப்பனிங் பேர் பைலோரிக் ஆரிஃபைஸ். இது வந்து கார்டியாக் ஆரிஃபைஸ் இல்லை கார்டியாக் ஓப்பனிங்னு சொல்கிறோம். ஸோ 2 opening இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஃபண்டஸ். ஃபண்டஸுங்கிறது இந்த ஒரு ரீஜனை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் ஃபண்டஸ், ஓகே, விச் ஐ ஹவ் மார்க்ட் இன் ப்ளூ கலர். திஸ் இஸ் ஃபண்டஸ். தென் இது ஃபுல்லாகவே பாடி. திஸ் இஸ் ஃபண்டஸ், திஸ் இஸ் பாடி. பட் திஸ் இஸ் கார்டியாக் பார்ட், திஸ் இஸ் பைலோரிக் பார்ட். இந்த பைலோரிக் பார்ட்டில் இந்த ஒரு ரீஜனை வந்து பைலோரிக் ஆண்ட்ரம்னும், இந்த ஒரு ரீஜனை பைலோரிக் கெனல்னு நம்ம சொல்கிறோம். பைலோரிக் ஆண்ட்ரம், பைலோரிக் கெனல். இப்போ 2 curvature இருக்குது. மேலே இருக்கிற இந்த கர்வை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் லெஸ்ஸர் கர்வேச்சர். கீழே இருக்கிற இந்த பெரிய கர்வேச்சரை வி ஆர் காலிங் இட் அஸ் கிரேட்டர் கர்வேச்சர். ஸோ திஸ் இஸ் அ லெஸ்ஸர் கர்வேச்சர் அண்ட் திஸ் இஸ் த கிரேட்டர் கர்வேச்சர். ஸோ இந்த ஃபண்டஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க ஏரியா தான் வந்து கார்டியா. திஸ் இஸ் கால்ட் அஸ்
கார்டியா. ஓகே, ஸோ த ஜங்ஷன் பிட்வீன் த ஈசோஃபேகஸ் அண்ட் த ஸ்டொமக் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஜங்ஷன். கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஜங்ஷன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஜென்ரல் ஃபீச்சர் ஆஃப் த ஸ்டொமக். நவ் கம்மிங் டு த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர். எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் பார்க்குறப்ப ஸ்டொமக்கில் ரெண்டு ஆரிஃபைஸ் இருக்குது, ரெண்டு கர்வேச்சர் இருக்குது, ரெண்டு பார்ட் இருக்குது, ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது. ரெண்டு ஆரிஃபைஸ்னால் ரெண்டு ஓப்பனிங், ஒன்று வந்து கார்டியாக் ஓப்பனிங், இன்னொன்று வந்து பைலோரிக் ஓப்பனிங். ஸோ இந்த ஓப்பனிங் பேர் தான் கார்டியாக் ஓப்பனிங். இதுக்கு வந்து பைலோரிக் ஓப்பனிங் ஆர் பைலோரிக் ஆரிஃபைஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். செகண்ட் வந்து கர்வேச்சர். கர்வேச்சர் வந்து லெசர் கர்வேச்சர், கிரேட்டர் கர்வேச்சர். தட் யூ கேன் சி இன் திஸ் டயக்ராம். திஸ் இஸ் த லெசர் கர்வேச்சர், திஸ் இஸ் த கிரேட்டர் கர்வேச்சர். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது, ஒன்று வந்து கார்டியாக் பார்ட், இன்னொன்று வந்து பைலோரிக் பார்ட். இந்த ஃபண்டஸ்லேருந்து இந்த இந்த ஏரியா ஃபுல்லாகவே வி ஆர் காலிங் இட் அஸ் கார்டியாக் பார்ட். இந்த இதைத்தான் நம்ம பைலோரிக் பார்ட்டுன்னு சொல்கிறோம். பைலோரிக் ஆண்ட்ரம், பைலோரிக் கெனல் இதெல்லாம் சேர்த்து நம்ம பைலோரிக் பார்ட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது, ஆன்டீரியர் ஆர் ஆண்ட்ரோ சுப்பீரியர், போஸ்டீரியர் ஆர் போஸ்ட்ரோ இன்ஃபீரியர். ஸோ ஸ்டொமக் வந்து கொஞ்சம் ஒப்ளிகா லையாக இருக்கா. ஸோ கொஞ்சம் ஒப்ளிகா லையாக இருக்கிறதுனால இது வந்து ஆன்டீரியர் சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம், சுப்பீரியர் சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஆன்டீரியராகவும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் சுப்பீரியராகவும் இருக்கும். பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியராகவும் இருக்கும், இன்ஃபீரியராக இருக்கும். ஸோ டூ நேம்ஸ் ஆர் தேர், ஆன்டீரியர் ஆர் ஆண்ட்ரோ சுப்பீரியர், போஸ்டீரியர் ஆர் போஸ்ட்ரோ இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். ஸோ ஒவ்வொரு ஃபீச்சரையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்டியாக் ஆரிஃபைஸ். யூ ஆல் நோ திஸ் இஸ் த கார்டியாக் ஆரிஃபைஸ். ஸோ கார்டியாக் ஆரிஃபைஸ் இஸ் ஜாயின்ட் பை த லோவர் எண்ட் ஆஃப் த ஈசோஃபேகஸ் பிஹைண்ட் த லெஃப்ட் செவன்த் கோஸ்டல் கார்ட்லேஜ் அட் த லெவல் ஆஃப் T11. ஸோ இந்த இடம் இருக்குல்லையே, இதுதான் வந்து கார்டியாக் ஆரிஃபைஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து லோவர் எண்ட், ஈசோஃபேகஸோட லோவர் எண்டோட ஜாயின் ஆகுது. ஓகேவா, இட் இஸ் ஜாயின்ட் பை த லோவர் எண்ட் ஆஃப் த ஈசோஃபேகஸ். இதோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா செவன்த் கோஸ்டல் கார்ட்லேஜ் இருக்கு இல்லையா, செவன்த் ரிப்போட கனெக்ட் ஆகிருக்க கோஸ்டல் கார்ட்லேஜ் அண்ட் அட் த லெவல் ஆஃப் வெர்டிப்ரா T11 வெர்டிப்ராவோட லெவலில் தான் இந்த ஆரிஃபைஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பைலோரிக் ஆரிஃபைஸ். ஸோ இது வந்து பைலோரிக் ஆரிஃபைஸ். ஸோ இந்த பைலோரிக் ஆரிஃபைஸ் வந்து இட் ஓப்பன்ஸ் இன் டு டியோடினம், இட் ஓப்பன்ஸ் இன் டு த டியோடினம் அண்ட் ஆன் எம்டி ஸ்டமக் அண்ட் சுப்பைன் பொசிஷன் இட் லைஸ் 1.22 சென்டிமீட்டர் டு த ரைட் ஆஃப் த மீடியன் பிளேன் அட் த லோவர் பார்டர் ஆஃப் L1. ஸோ அந்த பேஷண்ட்டோட ஸ்டொமக் வந்து எம்டியாக இருந்து அவங்க வந்து சுப்பைன் பொசிஷனில் படுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஆரிஃபைஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா 1.2 சென்டிமீட்டர் ரைட் சைட் டு த மீடியன் பிளேன். மீடியன் பிளேன்னா இட் இஸ் அன் இமேஜினரி பிளேன் தட் இஸ் ட்ரான் இன் த சென்டர் ஆஃப் த ஹியூமன் பாடி. கரெக்டாக அந்த சென்டரில் ஒரு இமேஜினரி லைன் ட்ரா பண்ணோம்னா அதை வந்து மீடியன் பிளேன். அந்த மீடியன் பிளேன்லேருந்து 1.2 சென்டிமீட்டர் ரைட் சைடில் இருக்குது அட் த லோவர் பார்டர் ஆஃப் L1, அட் த லெவல் ஆஃப் லோவர் பார்டர் ஆஃப் த L1. Then it is indicated by the circular groove or pre-pyloric vein of Mayo. So it is indicated by circular groove. So in that case, there is a circular shape or groove or kuli maadhi irukum. Adai vechi nammala adai indicate panna mudiyum. Second vandu pre-pyloric vein of Mayo. So pre-pyloric vein of Mayo abdingiradhu kutti kutti veins. So idilirundhu deoxygenated blood carry panni gastric vein la drain pannum. Gastric vein la irundhu portal vein ku povum. So andha mari oru kutti kutti vein ah da nama pre-pyloric vein of Mayo nu solrom. Adu vandu correct ah indha orifice region தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஆரிஃபைஸ் ஆஃப் த ஸ்டொமக். நெக்ஸ்ட் வி ஆர் கம்மிங் டு த கர்வேச்சர். ஒன்று வந்து லெசர் கர்வேச்சர், இன்னொன்று வந்து கிரேட்டர் கர்வேச்சர். ஸோ இது வந்து லெசர் கர்வேச்சரா. ஸோ லெசர் கர்வேச்சர் வந்து கான்கேவாக இருக்கும், இட் இஸ் ஃபார்மிங் த ரைட் பார்டர். ஸோ இட் இஸ் த லெசர் கர்வேச்சர். இந்த லெசர் கர்வேச்சர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ரைட் பார்டர், இது வந்து லெஃப்ட் பார்டர். ஸோ இந்த ரைட் பார்டர் இட் ஃபார்ம்ஸ் அ ரைட் பார்டர், இட் இஸ் கான்கேவ், இது வந்து கான்கேவாக இருக்குது. இட் ப்ரொவைட்ஸ் அட்டாச்மெண்ட் டு த லெசர் ரொமெண்டம். ஸோ இதில் தான் வந்து லெசர் ரொமெண்டம் அட்டாச் ஆகிருக்கும். அண்ட் மோஸ்ட் டிஸ்டன்சிபிள் பார்ட் ஆஃப் த கர்வேச்சர் இஸ் ஆனுலார் நாட்ஸ் ஆர் இன்சிஸ்ரா ஆங்குலாரிஸ். ஸோ மோஸ்ட் டிபெண்ட் பார்ட் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே ஒரு நாட்ஸ் இருக்கும், அந்த நாட்ஸ் பேர் தான் ஆங்குலார் நாட்ஸ். இந்த நாட்ஸ் பேர் தான் ஆங்குலார் நாட்ஸ். ஆங்குலார் நாட்ஸுக்கு இன்னொரு நேம் தான் இன்சிஸ்ரா ஆங்குலாரிஸ், இன்சிஸ்ரா ஆங்குலாரிஸ். நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் கர்வேச்சர். ஸோ திஸ் இஸ் த கிரேட்டர் கர்வேச்சர். கிரேட்டர் கர்வேச்சர் இட் இஸ் கான்வெக்ஸாக இருக்குது, இட் ஃபார்ம்ஸ் த லெஃப்ட் பார்டர் ஆஃப் த ஸ்டொமக். இட் இஸ் த கான்வெக்ஸாக இருக்குது, இட் ஃபார்ம்ஸ் த லெஃப்ட் பார்டர். இட் கிவ்ஸ் அட்டாச்மெண்ட் டு த கிரேட்டர் ரொமெண்டம், கேஸ்ட்ரோ ஸ்பிளீனிக் அண்ட் கேஸ்ட்ரோ ஃப்ரீனிக் லிகமெண்ட். கேஸ்ட்ரோ ஸ்பிளீனிக்னா ஸ்டொமக்கையும் ஸ்பிளீனையும் கனெக்ட் பண்ணுற லிகமெண்ட், கேஸ்ட்ரோ ஃப்ரீனிக்னா ஸ்டொமக்கையும் டயஃப்ரமையும் கனெக்ட் பண்ணுற லிகமெண்ட். ஸோ இதுக்கும்
இந்த மூணு ஸ்ட்ரக்சருக்கு அட்டாச்மெண்ட் கொடுக்குது. அட் இட்ஸ் அப்பர் எண்ட் இட் ப்ரெசன்ட்ஸ் எ கார்டியாக் நாட்ஸ். ஸோ இதோட அப்பர் எண்டில் யூ கேன் சி எ நாட்ஸ் இயர் விச் இஸ் கால்ட் அஸ் கார்டியாக் நாட்ஸ், அதர்வைஸ் நான் அஸ் நாட்ஸ் ஆஃப் ஹிஸ்ன்னு சொல்லுவாங்க. நாட்ஸ் ஆஃப் ஹிஸ். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் 5 times லாங்கர் தேன் த லெசர் கர்வேச்சர். ஸோ லெசர் கர்வேச்சர் கம்பேர் பண்ணுறப்போ இட் இஸ் 5 times லாங்கர். ஐ ரிப்பீட், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டு ஆரிஃபைஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து கார்டியாக் ஆரிஃபைஸ், செகண்ட் வந்து பைலோரிக் ஆரிஃபைஸ். கார்டியாக் ஆரிஃபைஸ் வந்து லோவர் எண்ட் ஆஃப் த ஈசோஃபேகஸ் கூட ஜாயின் ஆயிருக்கு, அட் த லெவல் ஆஃப் 7th costal cartilage அட் த T11. ஓகேவா? பைலோரிக் ஆரிஃபைஸ் வந்து டியோடினத்தில் ஓப்பன் ஆயிரும். எம்டி ஸ்டொமக்லேயும் சுப்பேன் பொசிஷன்லேயும் பார்க்குறப்போ 1.2 centimeter ரைட் சைட் டு த மீடியன் பிளேன் அண்ட் அட் த லெவல் ஆஃப் லோவர் பார்டர் ஆஃப் த L1. ஸோ இதில் இதோட இன்னொரு இண்டிகேஷன் என்னென்னா, இங்கே சர்க்குலராக ஒரு க்ரூவ் குழி மாதிரி இருக்கும், சர்க்குலர் க்ரூவ் இருக்கும், ஆர் அதர்வைஸ் ப்ரீ பைலோரிக் வெயின் ஆஃப் மாயோ அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செகண்ட் வந்து லெசர் கர்வேச்சர், கிரேட்டர் கர்வேச்சர். லெசர் கர்வேச்சர் வந்து கான் கேவாக இருக்கும், இது வந்து கான்வெக்ஸாக இருக்கும். இது வந்து ரைட் பார்டர் ஃபார்ம் பண்ணுது, இது வந்து லெஃப்ட் பார்டர் ஃபார்ம் பண்ணுது. இது வந்து கிவ்ஸ் அட்டாச்மெண்ட் டு த லெசர் ரொமெண்டம், திஸ் வந்து கிவ்ஸ் அட்டாச்மெண்ட் டு த கிரேட் ரொமெண்டம், கேஸ்ட்ரோ ஸ்ப்ளீனிக் அண்ட் கேஸ்ட்ரோ ஃப்ரீனிக் லிகமெண்ட். ஓகேவா? ஸோ இதில் இதோட அப்பர் பார்டரில் வி கேன் சி அ நாட்ஸ் கால் த கார்டியாக் நாட்ஸ். இதோட லோவர் பார்டரில் வி கேன் லோவர் சைடில் வி கேன் சி அ நாட்ஸ் கால் த ஆங்குலார் நாட்ஸ் ஆர் அதர்வைஸ் நான் அஸ் இன்சுசுரா ஆங்குலாரிஸ். நவ் கம்மிங் டு த சர்ஃபேஸ் பார்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து சர்ஃபேஸ் பார்த்துடலாம். சர்ஃபேஸ் பார்க்குறப்ப ஆன்டீரியர் ஆண்ட்ரோ சுப்பீரியர் சர்ஃபேஸ், போஸ்டீரியர் போஸ்ட்ரோ இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். ஸோ இதுதான் வந்து ஆண்ட்ரோ சுப்பீரியர் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறது. பின்னாடி இருக்கிறது போஸ்ட்ரோ இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். இது வந்து கொஞ்சம் ஃபார்வர்டாகவும் அப்வேர்டாகவும் இருக்கும். போஸ்ட்ரோ இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் கொஞ்சம் பேக்வேர்டாகவும் டவுன்வேர்டாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நவ் கம்மிங் டு த பார்ட்ஸ். பார்ட்ஸ் பார்க்குறப்ப ரெண்டு பார்ட் இருக்குது, கார்டியாக் பார்ட் அண்ட் பைலோரஸ் பார்ட். இதைத்தான் நம்ம இந்த பாட்டு தான் வந்து நம்ம கார்டியாக் பாட்டுன்னு சொல்கிறோம். இது ஃபுல்லாகவே கார்டியாக் பார்ட், இதை வந்து பைலோரிக் பார்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ கார்டியாக் பார்ட்டை ஃபர்தராக நம்ம சப்டிவைட் பண்ணோம் அப்படின்னா, இது ஃபண்டஸாகவும் பாடியாகவும் டிவைட் பண்ணுறோம். ஃபண்டஸ் அண்ட் பாடி டுகெதர் கால்ட் அஸ் கார்டியாக் பார்ட். இந்த ஃபண்டஸையும் இந்த பாடியும் டுகெதர் வி ஆர் காலிங் இட் அஸ் கார்டியாக் பார்ட். நெக்ஸ்ட் வந்து பைலோரஸ். பைலோரஸ் வந்து இந்த பைலோரிக் ஆண்ட்ரமும் இந்த பைலோரிக் கெனல், இதை தான் வந்து பைலோரிக் கெனல்னு நம்ம சொல்கிறோம். இந்த பைலோரிக் கெனல் அண்ட் பைலோரிக் ஆண்ட்ரம் இது ரெண்டுமே சேர்றது தான் வந்து பைலோரஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வி வில் சி அபவுட் த கார்டியாக் பார்ட். கார்டியாக் பார்க் பார்க்குறப்போ த ஃபண்டஸ் ஆஃப் த ஸ்டொமக், பாடி ஆஃப் த ஸ்டொமக், இது ரெண்டும் சேர்ந்து தான் கார்டியாக் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டஸை பார்க்கலாம். ஃபண்டஸ் இஸ் அ அப்பர் கான்வெக்ஸ் டோம் ஷேப்டு பார்ட் அண்ட் இட் இஸ் சிட்டுவேட்டட் அபவ் த ஹொரிசோண்டல் லைன் ட்ரான் அட் த லெவல் ஆஃப் கார்டியாக் ஆரிஃபைஸ். ஸோ இது வந்து கார்டியாக் ஆரிஃபைஸா, இந்த கார்டியாக் ஆரிஃபைஸ்லேருந்து ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்த இந்த கான்வெக்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்த தான் வி ஆர் காலிங் இட் அஸ் ஃபண்டஸ். இட் இஸ் அ கான்வெக்ஸ் டோம் ஷேப்டு பார்ட். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஹொரிசாண்டலாக ஃபி ட்ரா இமேஜினரி லைன் ஏதோ கார்டியாக் ஆரிஃபைஸ், வி கேன் ஃபைண்ட் த ஃபண்டஸ். இதை வந்து நம்ம எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்க்குறப்போ, ரேடியோகிராஃபிக் எக்ஸாமினேஷன் பண்ணுறப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக கேஸாக இருக்கும், கேஸ் வந்து ஃபில்டாக இருக்கும். அதனால இட் இஸ் காமன்லி டிஸ்டண்டட் வித் கேஸ் விச் இஸ் சீன் இன் த ரேடியோகிராஃபிக் எக்ஸாமினேஷன் அண்டர் த லெஃப்ட் டோம் ஆஃப் த டயஃப்ரம். இதுக்கு மேலே டயஃப்ரம் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, அந்த டயஃப்ரமோட லெஃப்ட் சைடில் இருக்க அந்த டோம் ஷேப்புக்கு கீழே தான் இந்த டோம் ஷேப்டு ஃபண்டஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாடி ஆஃப் த ஸ்டொமக். பாடி ஆஃப் த ஸ்டொமக் லைஸ் பிட்வீன் த ஃபண்டஸ் அண்ட் த பைலோரிக் ஆண்ட்ரம். ஸோ பாடி வந்து இந்த ஃபண்டஸுக்கும் இந்த பைலோரிக் ஆண்ட்ரத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த பார்ட்டை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் பாடி. கேன் பி டிஸ்டெண்டட் எக்ஸ் எனார்மஸ்லி அலாங் த கிரேட்டர் கர்வேச்சர். ஸோ இந்த லெசர் கர்வேச்சர் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருந்தால் இருக்கும், ஆனால் கிரேட்டர் கர்வேச்சர் வந்து டிஸ்டன்ட் ஆகி போயிட்டே இருக்கும் அக்கார்டிங் டு த ஃபுட் தட் வி ஆர் இன்டேக்கிங். அதுக்கேற்ற மாதிரி இது வந்து நல்லா டிஸ்டன்ட் ஆகிருக்கும். கேஸ்ட்ரிக் என்சைம்ஸு, மியூக்கஸ்ஸு அந்த மாதிரி எல்லாம் செக்ரீட் பண்ணுற கிளான்ஸ் வந்து போத் த ஃபண்டஸ் அண்ட் பாடியிலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் போத் த ஃபண்டஸ் அண்ட் ஸ்டொமக் கண்டெய்ன்ஸ் 3 types of secretory cells வந்து இந்த பாடியிலையும் இந்த ஃபண்டஸ்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் வந்து மியூக்கஸ் செல், மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சீஃப் ஆர் பெப்டிக் ஆர் ஜைமோஜெனிக் செல்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் செல்ஸ் செக்ரீட் த டைஜஸ்டிவ் என்சைம், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் செக்ரீட் பண்ணும். தென் தேர்ட் வந்து பரைட்டல் ஆர் ஆக்சின்டிக் செல், பரைட்டல் ஆர் ஆக்சின்டிக் செல், இது வந்து HCL செக்ரீட் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கார்டியாக் பார்ட். கார்டியாக் பார்ட் வந்து ஃபண்டஸ் இருக்குது, ஸ்டொமக் இருக்குது. ஃபண்டஸ் வந்து டோம் ஷேப்பில் இருக்கும், அப்பர் கான்வெக்ஸ் பார்ட் வந்து ஃபண்டஸ் தான். இது வந்து கார்டியாக் ஆரிஃபைஸ்லேருந்து ஒரு ஹொரிசாண்டலாக ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா வி கேன் சி த ஃபண்டஸ். ரேடியோகிராஃபி எக்ஸாமினேஷனில் இது ஒயிட் கலர் நல்லா தெரியும், வை பிகாஸ் இட் இஸ் ஃபில்டு வித் கேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாடி. பாடியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபண்டஸ்க்கும் இந்த பைலோரிக் ஆண்ட்ரம்க்கும் நடுவில் இருக்க பார்ட்டு தான் நம்ம பாடின்னு சொல்கிறோம். எவ்வளோ
தூரம் நம்ம ஃபுட் இன்டேக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா டிஸ்டன்ட் ஆகும் அட் த கிரேட்டர் கர்வேச்சரில். இதில் நிறையா கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் இருக்குது, 3 டைப்ஸ் ஆஃப் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மியூக்கசல், செகண்ட் வந்து சீஃப் பெப்டிக் ஆர் சைமோஜெனிக் செல், இன்னொன்று வந்து பெரைட்டல் ஆர் ஆக்சென்டிக் செல் பை அண்ட் இன்கான்ஸ்டன்ட் சல்கஸ் கால் சல்கஸ் இன்டர்மீடியஸ். ஸோ இந்த கெனலுக்கும் இந்த ஆண்டத்துக்கும் நடுவில் ஒரு சல்கஸ், சல்கஸ்னால் ஒரு குரூவ், ஒரு குழி மாதிரி இருக்கும், தட் இஸ் கால்ட் அ சல்கஸ். அந்த சல்கஸ்க்கு பேர் தான் இன்டர்மீடியாலிஸ், சாரி இன்டர்மீடியஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அ சல்கஸ் இன்டர்மீடியஸ், இட் இஸ் கால்ட் அ சல்கஸ் இன்டர்மீடியஸ். இந்த பைலோரிக் ஆண்ட்ரமோட லென்த் பார்த்தோம்னா 7.5 சென்டிமீட்டர், இட் இஸ் 7.5 சென்டிமீட்டர். இட் இஸ் ரிச்சஸ்ட் இன் மியூக்கஸ் மெம்ரைன், நிறைய மியூக்கஸ் மெம்ரைன் வந்து இந்த பைலோரிக் ஆண்ட்ரத்துக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பைலோரஸ் கெனல், இதை தான் வந்து நம்ம பைலோரஸ் கெனல்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து 2.5 சென்டிமீட்டர் லாங் அண்ட் இட் இஸ் வெரி நேரோ அண்ட் டியூபுலர் அண்ட் டெர்மினேட்ஸ் அட் பைலோரஸ். ஸோ இந்த கெனல் வந்து 2.5 சென்டிமீட்டர் இருக்கும், கொஞ்சம் நேரோவாக இருக்கும், டியூப் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது பைலோரஸில் எண்ட் ஆயிரும், பைலோரிக் ஆரிஃபைஸ் தட் இஸ் பைலோரஸில் எண்ட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்டமக். தேங்க்யூ.